அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கொஞ்சம் முக்கியமான பதிவு, முக்கியமான விஷயம். இது கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதனால் கட்டாயம் எல்லோரும் பகிரணும். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம உடம்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு என்னென்ன வேலை செய்யுது, ஆனால் எல்லாமே தானே நடக்குது. அது என்னென்ன விஷயம்னு கொஞ்சம் விரிவாகமாக பார்ப்போம். என்ன விஷயம்னா, கண் தானே பார்க்குது, காது தானே கேட்குது, மூக்கு சுவாசிக்குது, நாக்கு ருசி தானே ருசி பார்க்க தெரியுது, தானே பசிக்குது, தானே தூக்கம் வருது, விடியற்காலம் தானே விடிஞ்சிடுது, வேர்வையெல்லாம் அதுவே வெளியேறுது, இரத்தம் தானே வெளியேறு தானே உருவாகுது, தானே செல்லில் அழிந்து போகுது, தன் இரத்தம் தானே அதுக்கு தன்னைத்தானே எல்லாமே உருவாக்கி உள்ளது. இரத்தம் அழியுது, அதுவே உருவாக்கி உள்ளது. நம்ம எதுவும் புதுசாக ஒரு விஷயம் நம்ம சாஃப்ட்வேர் போடுற மாதிரி இது ஒன்று புதுசாக நம்ம ஒன்று உருவாகணும் ஒரு அழியணும் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஆனால் அது எல்லாமே தனக்குத்தானே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இரத்த அணுக்கள் தனக்குத்தானே உருவாக்குது, எலும்புகள் தனக்குத்தானே வளருது, வலி உணர்வு தனக்குத்தானே வருது, முடி தானே வளருது, சிறுநீர் தானே வளருது, நகங்கள் தானே வளருது, மலம் சிறுநீர்களை தனக்குத்தானே வெளியேற்றிக்குது, உமிழ் தானே உருவாகுது, நுரையில் காற்று சுத்தம் பண்ணி உடம்புக்கு தேவையான அனுப்புது, ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடம்புக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்புது, சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவை சரியாக செரிமான நன்மை தனக்குத்தானே வெளியே அனுப்பிடுது, நம்ம உடலில் காயம்பட்டால் தனக்குத்தானே சரி பண்ணிக்குது. அதே சமயம் நம்ம உடம்பில் சிறு காற்றுப்பட்டால் கூட உடம்பில் உரசனா கூட நம்மளால் உணர்வு வந்து நம்ம உடம்பில் வந்து உணர்வு தானே மூளைக்கு மூளைக்கு வந்து அனுப்புது. அதனால் நான் சொல்ல ஒரு விஷயம்னா, இந்த உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, தனக்குத்தானே எல்லா விஷயமும் தனக்குத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த உடம்பு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பேசின எல்லா விஷயமே உடலோட அறிவு, தனக்குத்தானே செய்யக்கூடிய உடலோட அறிவை தான் நம்ம இவ்வளோ பார்த்தோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தன்மை அறிதலோட இதுதான் முக்கியமான பாகம், இது ரெண்டாயிரம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம்